தமிழ்நாட்டில் 4 பேருக்கு JN1 என்ற புதிய வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கர்நாடகாவில் பாதிப்பு எண்ணிக்கை 34 உள்ளது. இந்தியாவில் JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் தற்போது வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் 4 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக இன்னும் 2 பிறகே தெரிய வரும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா எண்ணிக்கை அதிகரித்து இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் பாதிப்பு ஏற்படவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் புதிய வகை கொரோனா பாதிப்பு வேகமெடுத்து வருகிறது. அம்மாநிலத்தில் 34 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், ரன்னிங் ரோஸ் இருக்கும், உடம்பு வலி மசில் ஃபெட்டிக் இருக்கும், மயல்ஜியான்னு சொல்லுவாங்களா அது இருக்கும். இதுதான் அதோட சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வைத்தியம், அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம கொரோனாக்கு நம்ம என்ன பண்ணுமோ சேம் அஸ் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். இதை வச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அருகில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேம் நம்ம கொரோனா வைரஸுக்கு நம்ம என்ன நம்ம ஸ்வாப் எடுத்தோமோ சேம் ஸ்வாப் தான் எடுத்து நம்ம அதுக்கு வைத்தியத்தை ஆஸ் எர்லி அஸ் பாசிபிள் நம்ம பார்த்துக்கணும். கை வாஷ் பண்ணுறது, மாஸ்க் போடுறது, கூட்டத்துக்கு போகாம இருக்கு தவிர்க்கிறது, இதுதான் நம்ம பண்ண போறோம். அடுத்து நம்ம இதை பத்தி கேட்கிறாங்க, இந்த வைரஸுக்கு நாங்க தான் முன்னாடியே நாங்க இது போட்டுட்டோம் இல்ல, வேக்சின் போட்டுட்டோம்ல, எங்களுக்கு எல்லாம் வருமா வராதா அப்படின்னா, இதுவரை WHO அதை பத்தி கிளியரான ஒரு டேட்டா கொடுக்கல. அந்த வைரஸ் வந்ததுனால பேஷண்ட் டெத் ஆகிறாங்களா அதை பத்தியும் டேட்டாவும் கொடுக்கல. இப்போதான் அந்த வைரஸ் வந்திருக்கு. ஆனால் WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட வீரியம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் டியூஸ்டே வந்து கேரளாலையும் ராஜஸ்தான்லையும் 4 பேர் இதனால இறந்திருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னால வருமுன் காப்போம்னால நம்ம அதற்காக வேண்டிய முன்னெச்சரிக்கை நம்ம கொரோனாக்காக எடுத்த என்னென்ன முன்னெச்சரிக்கையோ சேம் முன்னெச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கணும். லஞ்ச புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அங்கி திவாரி மதுரை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். அரசு மருத்துவர் மீதான வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அங்கி திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். அவரது ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்த நிலையில் அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பான விசாரணைக்கு வருமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மதுரை தல்லாக்குளம் போலீசார் தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய புகாரில் கைதான அங்கி திவாரி மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. அவர் மீதான குற்றச்சாட்டு குறித்து துறை ரீதியாக விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.